Hello viewers, I'm Maitli. In 12 Cbse Max Differential Equations Exercise 9.4 out of 14 sum in the video la paaka porom. Question paarenga, dy by dx is equal to y tan x, where y is equal to n when x is equal to 0, find the particular solution kuduthirukanga. So particular solution enna pannona, general solution mariye da adu solve pannanum, adhaavadhu inge variable separable panna porom. Solve pannittu c oda value kandupidichittu equation la substitute, general equation la substitute pannanum. இப்ப பாருங்க dy by dx இருக்கா is equal to y tan x இருக்கு வேரியபிள் செப்பரபிள்னா எல்லா வேரியபிள்ஸும் சேமா இருக்க வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரே சைடில் செப்பரேட் பண்ணணும். இப்போ y வந்து y dy இங்கே இருக்கிறதுனால dy இங்கே எடுத்துகிட்டு y எடுத்துகிட்டு வர போகிறேன், dx-ஐ மேலே எடுத்துகிட்டு போக போகிறேன். எப்போவுமே டினாமினேட்டரில் dx-ஓ dy-ஓ இருக்கக்கூடாது. ஸோ dy ஈக்குவல் dy பை y இஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ் dx ஆகிடும். இந்த dy dx-லாம் எடுக்கணும்னா இன்டக்ரேஷன் பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா log y ஆகிடும். இங்கே டான் எக்ஸ்க்கு உங்களுக்கு இன்டக்ரேஷன் தெரியும், லாக் சிகண்ட் எக்ஸ் ஆ மைனஸ் லாக் காஸ் எக்ஸ் எது வேணாலும் எழுதலாம். ரெண்டுமே வந்து டேனோட இன்டக்ரேஷன் தான் ப்ளஸ் சி. இப்போ பாருங்கள் லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் சிகண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி வந்திருக்கு நம்மளுக்கு. இங்கே ஒரு ஒன்று ரெண்டுத்துலேயுமே லாக் இருக்குது, இங்கே மட்டும் லாக் இல்லைன்னா மறுபடியும் இங்கே நம்ம லாக் எழுதிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் சிகண்ட் எக்ஸ் ப்ளஸ் இங்கே லாக் சின்னு நான் இதை மாற்றி எழுதிக்கிறேன். இப்போது மல்டிப்ளையில் சாரி ப்ளஸில் இருக்குதுன்னா லாக் எம் ப்ளஸ் லாக் என் வந்து லாக் எம் இன்ட்டு என்னென்னு எழுதிப்போம் இல்லையா. லாக் ஒரு தடவை எழுதி எம்என்னு எழுதிப்போம், அதுதான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு லாக் அப்படியே எழுதி சீக்கண்ட் எக்ஸ் சீக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு சி. இப்போ லாக் லாக் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும், ஒய் இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் எக்ஸ் சி சீக்கண்ட் எக்ஸ்னு எழுதிக்கலாம். இப்போ ஒய்யோட வேல்யூ ஈக்குவல் டு ஒன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்துருக்காங்க. ஒய்க்கு பதில் ஒன் போட்டோம்னா ஒன் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு சீக்கண்ட் ஜீரோ வந்து ஒன்று. ஸோ அதை ஒன் சப்ஸ்டியூட் பண்ணால் சி ஈக்குவல் டு ஒன் வந்துருச்சு. சி ஈக்குவல் டு ஒன் வந்தோடனே இதை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஆர் இந்த ஈக்குவேஷனில் கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் எக்ஸ் ஆகிடும். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சராக வந்துடும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.